வணக்கம் அன்பு நண்பர்களே, இந்த வீடியோவில் 500 1000 வருஷம் பழமையான ஒரு கோவில், நிறைய பேர்த்துக்கு தெரியாத ஒரு கோவில், 16ஆம் நூற்றாண்டில் கருங்கற்களை வச்சு கட்டப்பட்ட ஒரு கோவிலை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி நிறைய பேருக்கு வந்து திருமண தடை ஏற்பட்டு திருமணம் வந்து நடக்காமல் போயிடுது. ஜாதகம் வந்து செக் பண்ணி பார்க்கும் பொழுது அதில் வந்து பொருத்தங்கள் இல்லாத காரணத்தினாலையும் அப்புறம் ஒரு சில விஷயங்கள்னாலையும் வந்து திருமணம் வந்து நடக்காமல் போயிடுது. அந்த மாதிரி திருமணம் நடக்கணும் அப்படின்னு சொல்லி வேண்டுறவங்களுக்கு இது வந்து ஒரு சிறப்பான ஒரு கோவிலாக இருக்கும், ஒரு சூப்பரான ஒரு வீடியோவாக இருக்கும். எதனால் நான் சொல்கிறேன் அப்படின்னா, இந்த கோவிலில் வந்து சிறப்பான ஒரு பூஜை பண்ணுறாங்க. பெண்களுக்காக ரதி பூஜை அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும், ஆண்களுக்காக மன்மதன் பூஜையும் வந்து சிறப்பு பூஜையாக பண்ணுறாங்க. இந்த பூஜையை வந்து பண்ணால் கல்யாணம் வந்து கண்டிப்பாக நடந்துடும் அப்படின்றது இங்கே இருக்கக்கூடிய அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கை. அதே மாதிரி இங்கே நிறைய பேருக்கு கல்யாணமும் ஆயிருக்கு இந்த பூஜையை பண்ணதுக்கப்புறம். இது எந்த கோவில், இந்த கோவில் வந்து எந்த ஊரில் அமைஞ்சிருக்கு அப்படின்ற முழு விபரத்தையும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நான் என்னுடைய ஒரு நாள் உழைப்புக்கு நீங்கள் இந்த பண்ணக்கூடிய சப்ஸ்கிரிப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய கிஃப்டாக இருக்கும், சரிங்களா? சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். திண்டுக்கல்ல இருந்து வேடசந்தூர் பரவாயில்ல, திண்டுக்கல்ல இருந்து 15 கிலோமீட்டரில் தாடிக்கொம்பு அப்படின்னு ஒரு ஊர் இருக்குது. அந்த ஊரில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு கோவில் தான் அருள்மிகு சவுந்தரராஜ பெருமாள் கோவில். இந்த கோவிலுக்கு வந்து எப்படி போகணும் அப்படின்றத நம்ம பார்த்துடலாம். இங்கே நம்ம தாடிக்கொம்புன்ற பிளேஸுக்கு வந்தாச்சு. இந்த இடத்துல இருந்து நம்ம லெஃப்ட் சைடில் திரும்பணும் அப்படின்னா கொஞ்சம் தூரத்தில் இந்த கோவில் அமைஞ்சிருக்கு. கோவிலுக்கு முன்னாடியே பைக் மற்றும் கார் ரெண்டுக்குமே வந்து பார்க்கிங்க்கு வந்து அவைலபிலிட்டி இருக்குது. கார் பார்க்கிங்க்கு வந்து நீங்கள் 30 ரூபாய் சார்ஜ் பே பண்ணிவிட்டு நீங்கள் கோவிலுக்குள்ளே போய் பார்க்கலாம். பலருக்கும் தெரியாத இந்த சக்தி வாய்ந்த கோவிலுக்கு இப்போ ரீசண்டாக 3ஆம் முறையாக கும்பாபிஷேகமும் வந்து நடைபெற்றது. வெகு விமர்சையாக வந்து இந்த கும்பாபிஷேகம் நடந்து முடிஞ்சது. இந்த கோவிலை பற்றின வரலாறை தெரிஞ்சுக்கிட்டே இந்த கோவிலுக்குள்ளே நம்ம போகலாம். 16ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்ட இந்த கோவில் இப்போது சுமார் 500 to 1000 வருஷம் வந்து பழமையான ஒரு கோவில்னு சொல்கிறாங்க. விஜயநகர ஆட்சி காலத்தில் அச்சுத தேவராயர் மற்றும் ராம தேவராயர் மூலமாக முழுக்க முழுக்க கருங்கற்களாலவே இந்த கோவில் வந்து கட்டப்பட்டது. இப்போ இந்த ஊருக்கு பெயர் தாடிக்கொம்புன்னு இருந்தாலும் முன்னொரு காலத்தில் தாளவனம் தாளபூரி என்று தான் அழைக்கப்பட்டதுன்னு சொல்கிறாங்க. இந்த கோவில் மதுரை அழகர் கோவில் போலவே பெருமை கொண்டது. எதனால் சொல்கிறேன் அப்படின்னா, வைணவ கோவிலாக இருந்தாலும் தலவிருஷம் வந்து வில்வ மரமாக தான் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் முக்கிய தெய்வமாக பெருமாள் வந்து ஸ்ரீ சவுந்தரராஜ பெருமாள் எனவும், லட்சுமி தேவி ஸ்ரீ கல்யாண சவுந்தரவள்ளி தாயார் எனவும் இந்த கோவிலில் வந்து அழைக்கப்பட்டு வணங்கப்படுகிறது. இந்த கோவிலுக்கு வந்து 3ஆம் முறையாக கும்பாபிஷேகம் நடைபெற்றதுன்னு நான் சொன்னேன் இல்லைங்களா, அதற்கு சாட்சியாக வந்து இந்த பெயிண்டிங்கை பார்த்தீங்கனாலே தெரியும். கோபுரத்தில் இப்போ தான் வந்து பெயிண்டிங் பண்ணி ரினோவேட் பண்ணியிருக்காங்க, ரொம்பவே சூப்பராக இருக்குது. கீழே வந்து அந்த டெக்கரேஷன்ஸ்க்காக போட்ட அந்த தடுக்கு கூட இன்னுமே பிரிக்காமல் வச்சுருக்காங்க, இன்னும் கொஞ்ச நாளில் பிரிச்சுருவாங்க. இந்த கோவிலில் நம்ம வழிபாடு செய்வதற்கு என்னென்ன தெய்வங்களுக்கு சன்னதி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துடலாம். பிள்ளையார் சன்னதி, ஹயக்ரீவர் சன்னதி, சக்கரத்தாழ்வார் சன்னதி, ஆண்டாள் சன்னதி, சவுந்தரராஜ பெருமாள் சன்னதி, கல்யாண சவுந்தரவள்ளி சன்னதி, ஆஞ்சநேயர் சன்னதி, பைரவர் சன்னதி மற்றும் இன்னும் சில தெய்வங்களுக்கு வந்து அந்த கோவிலுக்கு பின்னாடியும் சன்னதிகள் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் கோவிலுக்கு வெளிப்புறத்தில் அன்னதான மண்டபமும் அமைஞ்சிருக்கு. இந்த கோவிலினுடைய உள் பிரகாரம் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ நம்ம கொடிமரத்துக்கு பக்கத்தில் வந்தாச்சு. கொடிமரத்திலிருந்து இடதுபுறமாக போய் தான் நம்மளுடைய வழிபாடை வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். இடது பக்கத்தில் அந்த விநாயகர் கோவில் வந்து அமைஞ்சிருக்கும். விநாயகர் கோவிலிருந்து ஹயக்ரீவர் வழியாக அப்படியே நம்ம இந்த கோவிலை வந்து சுற்றி வரலாம். சுற்றி வர்ற வழியில் நான் இந்த கோவிலினுடைய தலபுராணத்தை வந்து சொல்லிகிட்டே வரேன், அதை கேட்டுட்டு நீங்கள் எப்படி இந்த கோவிலை சுற்றி வர்றதை வந்து பாருங்கள். தவளையாக மாறும் சாபத்தை பெற்ற மாண்டுக முனிவர் அப்படிங்கிறவர் தன் சாபத்தை நீக்கி பழைய மானிட உருவம் பெறுவதற்காக இந்த தாடிக்கொம்பு அப்படிங்கிற தலத்துக்கு வந்து இந்த இடத்துலிருந்து பெருமாளை நோக்கி தவம் செஞ்சுருக்காரு. அவர் தவம் செய்யும் பொழுது தாளாசுரன் அப்படிங்கிற ஒரு அரக்கன் வந்து ரொம்பவே இடையூறு கொடுத்துட்ருக்காராம். அந்த தவளையாக இருக்கும் முனிவர் வந்து ரொம்ப வருத்தப்பட்டு தன் துன்பத்தை போக்குமாறு பெருமாளை நோக்கி வேண்டுகிறார். இவருடைய வேண்டுதலை ஏற்று பெருமாள் மதுரை கள்ளழகர் வடிவில் வந்து அந்த அசுரனை வந்து வதம் செஞ்சு முனிவரனுடைய சாபத்தை போக்கி மானிட உருவம் கொடுக்கிறாரு. மானிட உருவத்தை கொடுத்து அருளையும் அந்த முனிவருக்கு கொடுக்கிறாரு.
தனக்கு சாப விமோச்சனம் கொடுத்த பெருமாளை இங்கேயே தங்கி பக்தர்களுக்கு அருள் புரியுமாறு பெருமாள் கிட்ட அந்த முனிவர் வந்து கேட்டுக்கிறாரு. அதை ஏற்றுக்கொண்ட பெருமாள் சவுந்தரராஜ பெருமாள் அப்படிங்கிற பெயர்ல இந்த ஊர்ல இந்த கோவில்ல பக்தர்களுக்கு அருள் புரிகிறார். இந்த திருக்கோவில்ல சவுந்தரராஜ பெருமாள் கோவில் மட்டுமே ஃபேமஸ் கிடையாது, திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமண தடையை போக்கி திருமணத்தை வந்து நல்லபடியாக நடத்தி வைக்கக்கூடிய கல்யாண சவுந்தரவள்ளி தாயார் கோவிலுமே ரொம்பவே ஃபேமஸ். மகாலட்சுமி தேவியே இங்கே சவுந்தரவள்ளி தாயார் அப்படிங்கிற பேரில் நான்கு கரங்களோட அமர்ந்த திருக்கோலத்தில் காட்சி தந்து எல்லாத்துக்கும் அருள் பாலிக்கிறார். செல்வங்களுக்கு அதிபதியான மகாலட்சுமி தாயாராக மனதார நம்ம வேண்டினோம் அப்படின்னா அருளும் பொருளும் கண்டிப்பாக கிடைக்கும் அப்படிங்கிறது நம்பிக்கை. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி திருமண தடை வந்து நீக்கி நம்ம என்ன வழிபாடு பண்ணணும், நம்ம அந்த கல்யாண சவுந்தரவள்ளி தாயார்கிட்ட என்ன மாதிரி பூஜைகள் வந்து நம்ம பண்ணணும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். அதற்கு முன்னாடி விழாக்கள் பற்றி, இந்த கோயிலில் நடக்கக்கூடிய விழாக்களை பற்றி நான் சொல்லிடுறேன். முக்கிய விழாக்களாக சித்ரா பௌர்ணமியில் அஞ்சு நாட்கள் வந்து இந்த விழாக்கள் வந்து நடக்கும். உற்சவர் பெருமாள் வந்து தேரில் வந்து பவனி வருவார். பௌர்ணமி அன்று குடகனாறு ஆற்றுல இறங்கி பக்தர்களுக்கு வந்து அருள் பாலிக்கிறார். ஆடி பெருவிழா பத்து நாளாக வந்து இந்த ஊரில் வந்து நடக்கும். அதனால் வந்து ரொம்பவே சிறப்பான ஒரு விசேஷமாக இந்த கோவிலில் வந்து வழிபாட்டு முறைகள் வந்து நடக்கும். இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த கோவில் ஆண்டாள் கோவில். இந்த கோவிலில் வந்து நான் சொன்ன மாதிரி எல்லா தெய்வங்களுடைய சன்னதியும் வந்து இருக்குது. அதில் வந்து ஆண்டாள் சன்னதியில் தான் நம்ம இப்போ இருக்கோம். இப்போ நீங்கள் வந்து ஆண்டாளை வந்து நல்லா ப்ரே பண்ணிக்கோங்க. இன்ட்ரெஸ்ட்டாக அந்த வீடியோ வந்து நீங்கள் பார்த்துக்கிட்டே இருக்கீங்க, ஆனால் வந்து சில பேர் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்து இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க. அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு ஆதரவு கொடுங்க. நீங்கள் கொடுக்கக்கூடிய அந்த சப்ஸ்கிரிப்ஷன் தான் எனக்கு மேலும் மேலும் அடுத்தடுத்து வீடியோ போடுறதுக்கு என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும். இந்த கோவிலை வந்து நம்ம சுற்றி வரும் பொழுது கடைசியாக ஆஞ்சநேயர் மற்றும் பைரவர் கோவிலை வழிபாடு செஞ்சதுக்கு பிறகு நம்ம இந்த கல்யாண சவுந்தரவள்ளி தாயாரனுடைய கோவிலுக்குள்ளே போய் பார்க்கலாம். அங்கே உள்ள நம்ம போய் வழிபாடு பண்ணிட்டு நீங்கள் வெளியே வரும் பொழுது அந்த ரதி மற்றும் மன்மதனுடைய சிலைகள் வச்சு வழிபாடு பண்ணுவாங்க. வியாழக்கிழமை வந்து அதுக்கு வந்து சிறப்பு வழிபாடுகள் நடக்கும். திருமணம் ஆகாத பெண்கள் ரதி கிட்டையும், திருமணம் ஆகாத ஆண்கள் மன்மதன் கிட்டையும் நம்ம பூஜை பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் காலையில் நேரத்திலேயே வந்து அந்த கோவிலுக்கு போயிட்டீங்க அப்படின்னா ஐயர் வந்து அந்த பூஜை ஜாமானெல்லாம் வாங்கிட்டு வர சொல்லுவார். அதெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டு கல்யாண சவுந்தரவள்ளி தாயார்கிட்ட வச்சு நம்ம பூஜை பண்ணி ஆசீர்வாதம் வாங்கிட்டு நம்ம வெளியே வந்து லேடிஸாக இருந்தால் ரதிக்கிட்டையும் ஜென்ஸாக இருந்தால் மன்மதன்கிட்டையும் வச்சு நம்ம பூஜை புனஸ்காரங்களை பண்ணிடலாம். அதற்கு பிறகு நீங்கள் நினச்ச மாதிரியான ஒரு திருமணம் வந்து கண்டிப்பாக நடக்கும் அப்படிங்கிறது வந்து நம்பிக்கை. வியாழக்கிழமை காலையில் வந்து எப்போல்லாம் பூஜை நடக்கும் அப்படின்னா 7:30, 9:30, 11:30 மணிக்கு வந்து நடைபெறும். அதே மாதிரி சாயங்காலம் 6 மணிக்கும் இந்த பூஜை வந்து நடக்கும். இந்த பூஜை நடந்து முடிஞ்சது அப்படின்னா கண்டிப்பாக திருமண தடை வந்து நீங்கி திருமணம் ஆகாதவர்களுக்கு கண்டிப்பாக திருமணம் ஆகும் அப்படிங்கிறது முழுக்க முழுக்க நம்பிக்கை இருக்கக்கூடிய ஒரு விஷயம். இந்த கோவிலை நீங்கள் சுற்றி வரும் பொழுது அந்த பிரகாரத்துக்குள்ளேயே சக்கரத்தாழ்வார் சன்னதியும் யோக நரசிம்மர் சன்னதியும் இருக்குது. அதையும் வந்து மறக்காமல் வழிபாடு பண்ணிக்கோங்க. இந்த சவுந்தரராஜ பெருமாள் கோவிலினுடைய நடை திறப்பு நேரம் காலை 6 மணியிலிருந்து 12 மணி வரைக்கும், அப்புறம் மாலை 4 மணியிலிருந்து 8 மணி வரைக்கும் திறந்திருக்கும். இந்த டயத்துக்குள்ளே நீங்கள் எப்போ வந்தாலும் வந்து நீங்கள் சிறப்பான முறையில் நம்ம இந்த தெய்வத்தை வந்து வழிபாடு பண்ணிட்டு போயிடலாம். உங்களுக்கு வேண்டிய வரத்தை நீங்கள் கடவுள்கிட்ட கேட்டு வாங்கிக்கலாம். சவுந்தரவள்ளி தாயாரை வந்து வணங்கிட்டு நம்ம வெளியே வந்தோம் அப்படின்னா கடைசியாக சவுந்தரராஜ பெருமாள் கோவிலுக்குள்ளே நம்ம போய் வழிபாடு பண்ணலாம். இந்த கோவிலுக்குள்ளே ரொம்பவே சூப்பராக நம்ம வழிபாடு பண்ணுறதுக்கு ஏற்றவாறு ஒரு டிசைன் வந்து பண்ணியிருப்பாங்க. நம்ம வந்து பெருமாளை வந்து நல்லா ப்ரே பண்ணிக்கலாம். அலங்காரம் வந்து ரொம்பவே நல்லா பண்ணியிருப்பாங்க. அதனால் நீங்கள் நின்று பொறுமையாக வணங்கிட்டு உங்களுடைய வேண்டுதலை வந்து சவுந்தரராஜ பெருமாள் கிட்ட வைங்க, கண்டிப்பாக நடக்கும். அவ்வளோதாங்க. சவுந்தரராஜ பெருமாள் கோவிலினுடைய வரலாறை பற்றியும் கல்யாணம் ஆகாதவங்களுக்கு சவுந்தரவள்ளி தாயாரை பற்றியும் வந்து இந்த வீடியோவில் வந்து நம்ம தெளிவாக பார்த்துட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தாலும் சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி எனக்கு ஆதரவு கொடுங்க. நீங்கள் பண்ணுற சப்ஸ்கிரைப் தான் என்னுடைய உழைப்புக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய ஒரு பெரிய கிஃப்டாக இருக்கும். வேற ஒரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது விஜே மிக்ஸ்டு கிரியேஷன்ஸ். நான் உங்கள் நண்பன் விஜய் பிரபாகர். நன்றி, வணக்கம்.